Hi, hello, welcome back to my channel. Hello, everybody. Yeah, nala kingla. Okay. நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கீழே எதனால் வீடியோ சரியாக போட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ரீசனும் சொல்லியிருக்கேன். ஸோ வளவலன்னு பேச முடிக்கேன், ஷார்ட்டாக முடிக்கிறேன் இந்த வீடியோ. 120 days பல்கிங் சீசன் அப்போ சேலஞ்சுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒரு 2-3 ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். ஸோ பார்த்துருப்பீங்க, ஸோ எப்படி இருந்தேன், ஃபஸ்ட்டு எவ்வளோ வீக்காக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஏன் ஃபஸ்ட்டு நான் பல்க் ஆகணும்னா, என் உடம்புல அப்போ வந்து ஒரு ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன். ஸோ ஒரு 3 வருஷம் ஆச்சு நான் விட்டுட்டு. ஸோ விட்டுட்டேன், டோட்டலாக விட்டுட்டேன் ஜிம்முக்கு போகிறது, அந்த பாடி பில்டிங் ஐடியாவே விட்டுட்டேன் அப்போ. ஸோ கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ் இருந்ததுனால, ஸோ அந்த மாதிரி நிலமை இருந்துச்சு, நான் அப்போ விட்டுட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் சைஸ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசில் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து நல்லா பண்ணலாம், கேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்து இந்த 3 மாதம் வந்து நான் இப்போதைக்கு என்னோடய இந்த பல்க்கு எனக்கு போதும்னு நான் என் மாஸ்டர் சொல்லிட்டாரு, போதும் நீ இப்போ ஃபேட் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து ஸ்டார்ட் பண்ணு, அதுக்கப்புறம் சைஸ் பிடி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டதுனால கொஞ்சம் இப்போ நான் மசில் ஆக்கணும், ஓகேவா? இப்போ நான் மசில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மசிலாக சைஸ் பிடி, அதாவது கொஞ்சம் மசிலாக சைஸ் பிடிச்சிட்டு அப்புறம் கேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா, ஓகேவா? இப்போ வந்து என் மாஸ்டர் வந்து என் உடம்பை பார்த்துட்டு ரொம்ப ஃபேட் ஆகிட்ட, இப்போவே நீ கட் பண்ணி வச்சுக்கோ, கட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் மசிலாக சைஸ் பிடி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வந்து இந்த ஆஃப் சீசன் வந்து இந்த 120 days வந்து இந்த 90 டேஸோடு முடிச்சுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அந்த கட்டிங் டயட்டு 2 வீடியோ போட்டேன், அதுக்கே வந்து ஒரு தப்பாக போயிடுச்சு. ஓகே, சம்திங் நீங்கள் நான் ஆஃப் சீசன் சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய பல்கிங் சீசன் வந்து இந்த 90 டேஸோடு முடிச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ நான் சொன்னது தான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தால், ஸோ கொஞ்சம் எனக்கு பல்க் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, கொஞ்சம் சைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இந்த 90 டேஸோடு அந்த சேனல் நான் முடிச்சுக்கிறேன், ஓகேவா? தப்பாக நினச்சிக்காதீங்க, 4 மாதம் ஏன் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு. ஸோ காம்படிஷன் வந்து சரியாக டேட் தெரில, அதனால் நான் வந்து இப்போ அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இனிமேல் நான் வந்து ஃபேட் கட் பண்ணி போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா, இந்த வீடியோக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 300 லைக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன், ஓகேவா? ஸோ 300க்கும் கம்மியாக வந்துச்சுன்னா கூட நான் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வீடியோ போடல. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ 300 லைக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போகிறேன். ஸோ அது இல்லாமல் எனக்கு வந்து சின்ன இஷ்யூஸ் இருக்குது, லெக்கில் வந்து பேக்கில் வந்து நீ பக்கத்தில் வந்து கொஞ்சம் டேர் ஆயிடுச்சு, இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதுக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் வீடியோவும் காட்டுறேன் பாருங்கள். நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், நான் மாடி பண்ணுறாங்க அப்படி போடுவாங்க. ஓகே ஓகே, படி ஏறி பார்த்துக்கலாம், பஸ் போகணும்.
ஸோ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் இன்ஜுரி ஆனால ஒரு 10 நாள் ரெஸ்ட் விட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் என்னால் வீடியோவும் கண்டினியூவாக போட முடியல. ஸோ இப்போ 5 டேஸ் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 5 டேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தான் நான் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ பல்கிங் டயட்டும் இப்போ நான் இருக்கிற வேறு டயட் மாறுபோகுது, ஓகேவா? டயட்டு எல்லாமே, ஒர்க் அவுட் ஷெடியூல் எல்லாமே மாறப்போகுது. ஸோ ஏற்கனவே பல்கிங் சீசன்லேருந்து ஒரு ஒர்க் அவுட் போட்டு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இப்போ வந்து 2 வேளை ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், 2 வேளை ப்ராக்டிஸ், 2 வேளை கார்டியோ, மெடிசன் கிடையாது, ஓகேவா? நேச்சுரலாக தான் பண்ணுறேன். மெடிசன்னா நான் என் பொய்யெல்லாம் சொல்லலை, பொய் சொல்கிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. நான் மெடிசன் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் வந்து நேச்சுரல், நான் இப்போ பருப்பு தின்ன முறுக்கு சாப்பிட்டேன் அப்படிலாம் சொல்ல வரல. இப்போதைக்கு ஃபேட் கட் பண்ணுறதுக்கு நான் டேப்லெட்டோ ஓரலோ இல்லை மெடிசனோ எதுவும் எடுக்க போகிறதில்லை. நேச்சுரலாக தான் ஃபேட் கட் பண்ண போகிறேன். ஃபேட் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைஸ் பிடிக்கிறேன் பார்த்தீங்களா, அப்போ தான் நான் மெடிசன் போடுவேன், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபேட் பென் யூஸ் பண்ணுவீங்களா, க்ளென் யூஸ் பண்ணுவீங்களா, T3 யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை டேப்லெட் யூஸ் பண்ணி குறைப்பீங்களா, அப்படிலாம் இல்லை. நான் நேச்சுரலாக வாக்கிங் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்படி குறைக்க போகிறேன், ஓகேவா? உடனே நீங்கள் மெடிசன் போடுறது, மெடிசன் சொல்ல மாட்டீங்க அப்படிலாம் இல்லை. நிறைய பேர் சின்ன சின்ன பசங்களாம் கெட்டு போகிறாங்க. ஸோ அதனால் நான் வந்து மெடிசன் போடுற ஐடியா இப்போ இல்லை, ஓகேவா? இவ்வளோ நாள் நான் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சைக்கிளிங் தான் போட்டேன் மெடிசனு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன், அப்புறம் கொஞ்சம் நேச்சுரலாக தான் பிடிச்சேன். ஸோ இப்போ வந்து ஃபேட் கட் பண்ணுறதும் அப்படி தான், இப்போ மெடிசன் நான் போட போகிறதில்ல. இந்த ஒரு 40 டேஸ் கொஞ்சம் ஃபேட் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மசில் ஆனவுடனே மேபி சைஸ்க்கு மெடிசன் போடுவேன், கண்டிப்பாக போடுவேன், கண்டிப்பாக போடுவேன், ஓகேவா? ஸோ இதுதான் ரீசன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த பேலன்ஸ் 30 நாள் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு, ஸோ என்னுடைய மாஸ்டர் இப்படி சொன்னதுனால நான் மாற்றிக்கிறேன், ஓகேவா? நேரம் தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய ரிஸ்க் ஆகும். ஸோ அதனால தான். ஸோ வேறு என்ன, ஸோ இந்த இன்ஜுரிலாம் கொஞ்சம் சரியானவுடனே நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் 5 டேஸில் ரெகுலராக வீடியோ போடணுன்னா இந்த வீடியோவுக்கு மேக்ஸிமம் ஒரு 300 லைக்காச்சும் போடுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக, அதாவது நான் எப்படி வீடியோ போடுறேன்னா மற்றவங்க மாதிரி வரும் ப்ராக்டிஸ் பண்ணுறது இந்த மாதிரி இல்லை, என்னோடய டே நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்றேன், என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறேன், என்ன கார்டியோ பண்ணுறேன்னு எல்லாமே சேர்த்து தான் நான் வீடியோ போடுவேன். மறைக்கிறதோ இல்லை உங்களுக்கு மறைச்சி நான் இதை சாப்பிட்றதோ இல்லை மறைச்சி இதை சாப்பிட்றதோ அப்படிலாம் கிடையாது. நான் யூஸ் பண்ணுற ப்ரோட்டீனும் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருக்கேன், ஓகேவா? ஸோ அதான், இதில் ஒளிவு மறைவே அது எதுவுமே இல்லை. இது நீங்களும் ஃபாலோ பண்ணலாம், ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணலாம். உங்கள் பாடி வெயிட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் டயட் இருக்கணும், அதாவது உங்கள் உடம்பு எப்படி இருக்கு அதுக்கு ஏற்றாப்புல தான் டயட் இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், யாராருக்கு என்ன எப்படி எப்படி டயட் வேணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தரேன், ஓகேவா? ஒர்க் அவுட் ஷெட்யூல் அந்த மாதிரி எல்லாமே ஒரு சைக்கிளிங் போட்டு நான் உங்களுக்கு தரேன், உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா, ஓகேவா? மறந்துடாமல் யாரா புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நானும் ஒரு மோட்டிவேஷனாக வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 200-300 சப்ஸ்கிரைபருக்கே வருமா, ஃபாலோ பண்ணுவாங்களா அந்த மாதிரி நான் யோசித்தேன். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து 2400 ஃபாலோவர்ஸ் கிடச்சிருக்கு, அது வரைக்கும் பெரிய சந்தோஷம் எனக்கு. அதுவே நான் வந்து இதில் ஃபுல்லாக வெற்றி பண்ணாலும் இந்த 2500 பேர், அதாவது நான் பெருசாக பார்க்குறேன் இதை, 2500 பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ ஃபாலோ பண்ணுற உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். போகிறதா வேணாமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால், வெயிட் லாஸோ இல்லை ஃபேட் கெயின் மசில் கெயின் பண்ணுறதுனாலோ எது வேணாலும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே, டுமாரோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாட்டா.